வணக்கம், எனது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் அமைந்திருக்கின்றது, பேருந்து ஓட்டுநர்களாக பணிபுரிபவர்களுக்கு புதிய சீருடை அறிமுகம் தொடர்பான விசேட தகவல் ஒன்றை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஏப்ரல் 27 தேதியுடக்கம் புதிய சீருடை கட்டாயமாக்கப்படுகின்றது. ஆண் மற்றும் பெண் ஓட்டுநர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என்றும், வெளிர் நீல நிறம் கொண்ட முழுச்சட்டை, கருப்பு நிற பேண்ட் மற்றும் கருப்பு நிற காலணி அணிய வேண்டாம். பெண் ஓட்டுநர்கள் விரும்பினால் ஹியாப் அணியாமலும் கூடுதலாக தலையில் தொப்பி அல்லது முக்காடு அணிய வேண்டாம். ஹியாப் அணியாதவர்கள் வெளிர் நீல நிறம் கொண்ட முழுக்கை சட்டை, கருப்பு நிறம் கொண்ட பேண்ட் காலணிகள் அணிய வேண்டும். சீருடைக்கு மேலே கோட் தேவைப்பட்டால் அணிந்து கொள்ளலாம். பள்ளி பேருந்து ஓட்டுநர்களும் இந்த சட்டம் பொருந்தும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே சவுதி அரேபியாவில் இந்த சட்டம் வர இருக்கின்றது. சவுதி அரேபியா ஆண் பெண் ஓட்டுநர்களுக்கு இந்த புதிய சட்டம் வர இருக்கின்றது. இந்த சட்டம் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிட மறந்துவிடாதீர்கள். கம்பெனியில் பஸ் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு இது பொருந்துமா, தனியார் நிறுவனங்களுக்கு பொருந்துமா, ஜித்தாவில் டாக்ஸி ஓட்டும் வேலைக்கு பொருந்துமா தெரியவில்லை. ஆனால் இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் சொல்லி இருக்கின்றோம். இதில் தகமையுடையவர்கள் இந்த சீருடை அணிய வேண்டாம். எதற்கும் இதில் சொல்லப்பட்ட விடயங்களில் உங்களுக்கு பொருந்தவில்லை என்றால் உங்களுடைய முதலாளியிடம் ஒரு முறைக்கு இருமுறை விவாதித்து கொள்ளுங்கள். ஒரு நண்பருக்கு அவசியம் இந்த பதிவு தேவை என்று சொல்லி இருக்கின்றார். அவருடைய கேள்வி இதுதான். அவர் தற்சமயம் தமாமில் பணிபுரிகின்றார். தற்பொழுது அல் தவாதிமியில் வேலை கிடைத்திருப்பதாகவும், அந்த பகுதியில் ஃபேமிலி ரூம், குழந்தைகளுக்கு ஸ்கூல் சேர்ப்பது சம்பந்தமாக இவருக்கு தகவல் தேவை என்றும், உடனடியாக இந்த பகுதியில் இருக்கும் நண்பர்கள் யாரேனும் இருந்தால் இவருடைய நண்பரையும் தொடர்விளக்கத்தையும் தருகின்றார். 0550 36 15 66 அதனூடாக தெரியப்படுத்துமாறு வேண்டி நிற்கின்றார். தெரிந்த உறவுகளை அவருக்கு உதவி செய்யுங்கள். அதாவது அவருடைய கேள்வி, குழந்தைகளுக்கு ஃபேமிலி ரூம், குழந்தைகளுக்கு ஸ்கூல் சேர்ப்பது சம்பந்தமான தகவல் தனக்கு தெரிந்தால் சொல்லும்படி கேட்டிருக்கின்றார். இதேபோன்று இன்னும் ஒரு நண்பரும் வேலை தேவை என்று சொல்லியிருக்கின்றார். அவருடைய பிரச்சனையை சொல்கின்றோம், அதையும் ஒரு முறை கேளுங்கள். ரியாத்தில் இருக்கும் ஒரு கம்பெனியில், ஒரு பெயிண்ட் கம்பெனியில் லேபர் ஒர்க் செய்தார். அந்த கம்பெனியின் ஆள் குறைப்பினால் வேறு வேலை பார்க்க சொல்லிவிட்டார்கள். ஏதாவது நல்ல ஜாப் உண்டானால் தயவு செய்து போன் நம்பரில் தயவு செய்து கண்டக்ட் பண்ணி உதவி செய்யும்படி கேட்டு நிற்கின்றார். சையது இப்ராஹிம், தொடர்பிலக்கம் 0530 01 52 16, ஹாதிம் சனியாதா ரியாத் என்று சொல்லியிருக்கின்றார். சவுதி அரேபியா ஜீசான் ஏரியாவில் இருக்கின்றேன், ஏதாவது லேபர் வேலை இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே. அகாமா மாறக்கூடியதாகவும் சொல்லியிருக்கின்றார். மொபைல் இலக்கம் 0559 15 30 59. இன்னும் ஒருவர் சொல்லியிருக்கின்றார், தான் சவுதி அரேபியா அல் ஹர்ஜ் ஏரியாவில் இருக்கின்றேன், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லும்படி கேட்கின்றார். தொடர்பிலக்கம் 0534 46 38 43. இன்னும் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி, தான் ரியாத்தில் இருப்பதாகவும் இஎம்ஐயில் போன் வாங்கி இருக்கின்றேன், 4 மாதம் தவணை கட்ட வேண்டும், 1 மாதம் கட்டிவிட்டேன், பாக்கி 3 மாதம் கட்ட வேண்டாம், இந்தியா போக முடியுமா, நான் 2 மாதம் லீவில் செல்கின்றேன், போக முடியுமா என்று இவருடைய கேள்வி அமைந்து செல்கின்றது. கண்டிப்பாக ஏர்போர்ட் பணம் கட்டிட்டு போக சொல்லுவார்கள். சில வேளைகளில் சில நண்பர்கள் சொல்லுவார்கள், ரீஎன்ட்ரியில் போகலாம், ஆனால் எக்ஸிட் என்றால் போக முடியாது என்று சில நண்பர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் ஊருக்கு லீவுக்கு போனால் மாதம் முடிந்தவுடன் உங்களுக்கு ஃபைன் வரும். ஒரு மாதத்துக்கு மினிமம் 120 ரியால் வரும். அதனால் நீங்கள் அந்த பைசாவையும் கட்டி முடித்து ஊருக்கு போவது நல்லம். பெரும்பாலும் ஒரு மாதத்துக்குரிய இஎம்ஐ பணம் எவ்வளவென்று கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் அதற்குரிய பணத்தை விட்டுவிட்டு செல்லுங்கள். மாதம் மாதம் அவர்களே அக்கௌண்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணுவார்கள். இல்லை என்றால் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு கட்ட வேண்டிய பணம் எவ்வளவோ அதற்குரிய பணத்தையும் கையோடு எடுத்து கொண்டு செல்லுங்கள். கட்ட சொன்னால் கட்டுங்கள், இல்லை என்றால் சென்றுவிடுங்கள். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 85 ரூபா 20 சதம் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் 85 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபா இன்று இரவு நேரங்களில் 84 ரூபாவுக்கு குறைவடையும் என்ற அறிவித்தலும் சொல்லப்படுகின்றன.
சராசரியாக இன்றைய வெப்பநிலையை பார்த்தால் மக்கா பிராந்தியத்தில் 23, தமாம் பிராந்தியத்தில் 23, ஈத்தா பகுதியில் 25, ரியாத் பிராந்தியத்தில் 21 குறைந்த வெப்பநிலை பதிவாக இருக்கின்றது. இன்றைய வெப்பநிலை பற்றிய அறிவித்தல் இதம். ஈத்தாவில் பாடசாலை மாணவர்களுக்கான தமிழில் பேச்சு போட்டி நடைபெற்றுள்ளது. இந்திய குடியரசு தினம் அன்று ஈத்தா சராஃபியாவில் பள்ளி மாணவிகளுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. இந்திய பன்னாட்டு பள்ளியில் தமிழ் ஆசிரியை பானு, ஆயிஷா பானு, பென்சி ஆகியோர் வழிகாட்டலில் ஆசிரியர் குரு அவர்கள் ஒருங்கிணைந்த போட்டியில் ஜெயஸ்ரீமூர்த்தி அவர்களும், டெல்லி பப்ளிக் ஸ்கூல் ஆசிரியர் கணேசன் அவர்களும் மதிப்பீட்டாளர்கள் ஏற்பட்ட போட்டியின் அஜிதா சலீம், பூஜா நரேஸ் ஆகியோர் உதவியுடன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்தியன் பன்னாட்டு பள்ளி மாணவ மாணவியர் அதிகளவில் கலந்து கொண்ட பேச்சு போட்டியில் 5 வகுப்பு தொடக்கம் 12 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகள் பங்கேற்று அழகு தமிழில் உரை நிகழ்த்தினார். நீண்ட நாட்களின் பின்னர் தமிழில் இப்படி ஒரு போட்டியினை வைத்து வாய்ப்பளித்த நிர்வாகிகளையும் பெற்றோர்கள் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்காக வருகின்ற பிப்ரவரி மாதம் 17 நடைபெறும் வின்டர் தமிழ் ஃபெஸ்ட் என்ற காமெடி கலாட்டா நிகழ்ச்சியில் பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். உம்ரா செய்ய வந்த இடத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் மதினாவில் உயிரிழந்திருக்கின்றார். மாலி ஏக்கல், வயது 68. தனிக்குழுவாக வந்து உம்ரா செய்துவிட்டு மதினாவுக்கு சென்றதாகவும் அவரது இல்லத்தில் சுவாசக் கோளாறு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அறிய முடிகின்றது. இலங்கை தூதரக நடமாடும் சேவை பற்றிய தூதரக சேவை பற்றிய அறிவித்தல். அல்கோபார் பிராந்தியத்தில் யூனிஃபைட் விசா விண்ணப்ப மையம் ஹோபார் பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கிறது. காலை 9 தொடக்கம், மாலை 3 வரை இடம்பெற இருக்கிறது. தொடர்பிலக்கம் 9665 9956 2. இது இலங்கை தூதர்வாலயத்தின் விசேட அறிவித்தல். சவுதி அரேபியாவின் நிதி பங்களிப்பில் கிட்டத்தட்ட 300 ரூபாய் கடனுதவியின் கீழ் அம்பார வீதி ஒன்று அபூர்வு செய்யப்படும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சவுதி அரேபியாவின் 300 ரூபாய் கடனுதவியின் கீழ் அம்பாறை மகாவோயா வீதி இவ்வாறு அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் பந்துல குணவர்த்தன இதற்குரிய அடிக்கல் நாட்டு நிகழ்வை ஏற்படுத்தியிருந்தார். பொதுவாக அனைத்து நண்பர்களும் கேட்கும் கேள்விகளில் பிரதான கேள்விகள் ஒன்று இதுதான். சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் வீட்டு வேலை என்று வருகின்றோம். இங்கே வந்த இடத்தில் ஏஜென்சிகள் சரியில்லை, வீடுகளும் சரியில்லை. இதே நேரத்தில் அடுத்த வேலைக்கும் போக முடியாத நிலைமைகள் காணப்படுகின்றன. அப்படியாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்திலிருந்து மீறுவது எப்படி, வேறு வேலைகளுக்கு போவது எப்படி என்ற பல்வேறு நண்பர்களும் கேட்பது வலிமையாக இருக்கின்றன. உண்மையில் நீங்கள் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வருகின்றீர்கள் என்றால் அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக முறித்து கொள்ள முடியாது. சாதாரணமாக சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வீட்டு வேலை என்று வந்தால் அதற்குரிய அடிப்படை ஆட்சேர்ப்பு செலவு கட்டணம் சவுதி அரேபியா இலங்கை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பீடு வைத்திருக்கின்றார்கள். இலங்கையில் இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட 20,000 ரியால் இருந்தது ஆட்சேர்ப்பு கட்டணம். தற்சமயம் அதை குறைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 13,000 ரியால் வரை குறைத்திருக்கின்றார்கள். உங்களுக்குரிய ஏஜென்சிகள், அரபு முதலாளிகள் இதுபோன்ற கட்டணங்களை செலுத்தி ஒப்பந்த அடிப்படையில் உங்களை இந்த சவுதி அரேபியா நாட்டுக்கு அழைத்து வந்தவுடன் வேலை சரியில்லை, வீடு சரியில்லை, முதலாளி சரியில்லை என்றால் எப்படி இந்த ஒப்பந்தத்திலிருந்து அவர்கள் உங்களை விடுவிப்பார்கள்? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15,000 ரியால் செலவழித்திருக்கின்றார்கள். அதை உடனடியாக தருவார்களா? இதுகெல்லாம் அந்த ஒப்பந்த நகலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒப்பந்த நகலை நாங்கள் வாசிப்பதும் இல்லை, அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் கட்டுப்பாடுகள் தொடர்பாக வாசிப்பதும் இல்லை. ஆனால் அவர்களுக்குரிய சம அந்தஸ்து, சம மரியாதை கொடுக்கப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை என்றே பதில் வருகின்றது. ஏஜென்சிகள் உடனடியாக துரிதகதியில் செயல்பட்டு சில நண்பர்களுக்கு, சில பேருக்கு வீடுகள் மாறி கொடுத்திருக்கின்றார்கள். வீடுகள் சரியில்லை என்ற அடிப்படையில் சில பேருக்கு வீடுகள் மாற்றி கொடுக்கப்படுவதுமில்லை. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு வேறு வீடுகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். அது எத்தனை நாட்கள் ஆகின்றது, எத்தனை மாதங்கள் ஆகின்றது என்ற குறிப்பிட்ட விடயங்கள் கூட அவர்களுக்கு தெரியாது. சில இடங்களில் சில நண்பர்களும் சில உறவுகளும் பல இன்னல்களையும் பல துன்ப துயரங்களை எதிர்கொள்ள வேண்டும் இருக்கின்றார்கள். ஆகவே தாயகத்திலிருந்து நீங்கள் வேலையென்று வரும் பட்சத்தில்
உங்களுடைய ஏஜென்சியிடம் முழு விபரங்களையும் பெற்றுவிட்டு வாருங்கள். எங்களுக்கு நல்ல வீட்டை ஒன்றை பெற்றுத்தர சொல்லியும் வேளை நீங்கள் அனுப்பும் வீடுகள் சரியில்லை என்றால் எங்களுக்கு உடனடியாக இன்னும் ஒரு வீட்டை பெற்றுத்தரும்படியும் உங்கள் ஏஜென்சியிடம் ஒரு முறைக்கு இருமுறை உறுதிப்படுத்திவிட்டு வாருங்கள். இந்த நகல்களை உடனடியாக முறிப்பது சாத்தியம் இல்லை என்பதை மறந்துவிடாதீர்கள்.